எல்லாருக்கும் வணக்கம். நேற்று கிரிக்கெட் ரசிகர் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எந்த அணியோட சப்போர்ட்டராக இருக்கட்டும், பட் ஒரு சூப்பரான மேட்ச் பார்த்த திருப்தி நேற்று இருந்துச்சு. அதுலேயும் கேகேஆர் சிஎஸ்கே விளையாட போகிறாங்க அப்படிங்கும்போது எதிர்பார்ப்புன்னு அதிகமாகச்சு. சிஎஸ்கே போன வருடம் வந்து பிளே ஆஃப்குள்ளே போகல, அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் பெரிய லெவலில் ஒரு கம்பேக், அது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கம்பேக். போன சீசன் பார்த்திங்கன்னா முதல் ஆளாக வெளியே போன அணி பிளே ஆஃபில் பிளே ஆஃப்கில் நுழையாமல் இந்த வருஷம் முதல் அணியாக பிளே ஆஃப்குள்ளே போச்சு, முதல் அணியாக ஃபைனலுக்கு போச்சு, அசால்ட்டாக கப்பை தட்டிட்டு வந்திருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, எவ்வளவோ அணிகளுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கும், பட் மன ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பாசிட்டிவிட்டியோடு அவங்க இந்த வருஷம் விளாண்டது. இது எல்லாத்தையும் விட போன வருஷம் இறுதியிலே தோனி சொன்ன வார்த்தை, நாங்கள் வந்து அடுத்த வருஷம் இன்னும் ஸ்ட்ராங்காக வருவோம், நாங்கள் அதுக்கு பேர் போனவங்க, நாங்கன்னா அப்படி தான் இந்த மாதிரி பல முறை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எப்பவுமே ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்கிறது பெரிய மேட்டரே இல்லைங்க, நான் அடுத்து ஜெயிக்க போகிறேன்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறது மிகப்பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அணியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கட்டும், அதிகமான ட்ரோலை சந்தித்தது எனக்கு தெரிஞ்சு தோனியாக தான் இருக்கும். அதை விட அதிகமாக அவர் புகழை சம்பாதிச்சிட்டாரு, அதை விட அதிகமாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் ஐபிஎல்னு ஒன்று வந்ததுக்கப்புறமா, இன்ஃபேக்ட் T20 ஒரு விஷயத்தை வந்து உலக லெவலில் ஃபேமஸ் ஆக்குனது நம்ம இந்தியன் டீம். ஏன்னா முதல் முதல் நம்ம தான் கப் அடிக்கிறோம் தோனி தலைமையில். ஸோ T20 அப்படின்னாலே தோனி இல்லாமல் ஒரு விஷயமே இல்லை, பெரிய லெவலில் மக்கள்கிட்ட போய் சேர்த்து தோனின்னு தான் நினைக்கிறேன். ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கிரிக்கெட் வீரர்கள் சச்சினாக இருக்கட்டும், கங்குலியாக இருக்கட்டும், எல்லோரும் ஒவ்வொரு அணியில் இருந்தாங்க, தலைமை தாங்கினாங்க, பட் அவங்களாம் ஓவர்டேக் ஈஸியாக பண்ணிட்டார் தோனி. ஸோ அதனாலே தோனியை வந்து நிறைய பேர் பிடிக்காமல் போச்சு. கங்குலி ரசிகர்கள், சச்சின் ஃபேன்ஸு, இவங்களுக்குலாம் தோனியை பிடிக்காது, ஏன்னா தோனி ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டார். ஏன்னா இப்போ இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட், ஒரு நாள் உட்காந்துலாம் நம்மளால் கிரிக்கெட் பார்க்க முடியாது, ஒரு 3 hours 4 hours ஈவினிங்க்கு மேலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட், ஒரு கான்செப்ட் உருவாகும்போது தோனி அதை அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு, அது பெரிய லெவலில் ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஐபிஎல்லில் ஐபிஎல்லாக இருக்கட்டும், இல்லை உலக லெவலில் வந்து T20 வளர்ந்து வரும்போது தோனியுடைய பேரும் புகழும் வளர்ந்து வருது. அவர் வந்து அந்த ஒரு மேட்சை கணிக்கிறதா இருக்கட்டும், வீரர்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தான் தோனிக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சு மற்ற வீரர்கள் பண்ணியிருப்பாங்க, ஒரு நாள் டெஸ்ட்டில் பண்ணியிருப்பாங்க, பட் ஒரு 20 hours மேட்சில் ஒவ்வொரு வீரரையும் எப்படி வேலை வாங்குறது, எப்படி அவங்கள்ட்டிருந்து நம்ம அந்த அவங்களுடைய பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறதுங்கிறத ஒரு மேட்ச் வினிங் ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணது தோனின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் விளையாடையும் மற்றவங்கள விளையாட வைப்பார். ஸோ அதுக்கான வெற்றி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 4th கப் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் நமக்கெல்லாம் என்ன புரியுதுன்னா, 30+ ஒரு டீம் கொண்ட ஒரு அணி, இப்படி ஒரு அணியில் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே போன வருஷம் நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ மறுபடியும் அவ்வளோதான், சிஎஸ்கே ஒன்றுமே இல்லைப்பா போயிட்டாங்க, இனிமேலாம் சிஎஸ்கே வேலைக்காகாது, ஏதோ திரும்பி வந்தாங்க ஒரு தடவை கப் அடித்தாங்க, இனிமேல் வேலைக்காகாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க மத்தியில் நம்ம உத்தப்பாவை உள்ளே எடுக்கிறோம். உத்தப்பாவை வந்து நம்ம டீமுக்குள்ளே எடுக்கும்போது மறுபடியும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏப்போ ஆல்ரெடி டீமில் வந்து நிறைய பேர் 30+ தான், ஒரு அங்கிள் கிளப் மாதிரி இருக்குது. இதில் உத்தப்பாவும் கொஞ்சம் ஏஜ்டான ஆள் தான், கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு ஏஜில் இருக்க ஒரு ஆள், வேறு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க, ஏன் உத்தப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசித்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் உத்தப்பாவுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு பல பேர் கேட்டாங்க, அது வேறு விஷயம். எந்த சமயத்தில் எந்த வீரரை களம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு தோனிக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல் 2 கேம் சரியாக உத்தப்பாவில் இல்லை, ஆனால் க்ரூஷியலான 2 முக்கியமான கேம், குவாலிஃபைங் கேமில் நாக் அவுட் ஸ்டேஜில், அதுக்கு முன்னாடி விளையாண்டதாக இருக்கட்டும், ஃபைனல் மேட்சாக இருக்கட்டும், முத்தப்போட கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டாக யாருமே மறக்க முடியாது. ஸோ மனுஷன் பட்டை கிளப்னர், 30+ அங்கிளாக நான் அடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மைண்ட் கேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மைண்ட் கேம் அப்படின்னா ஆஸ்திரேலியா பண்ணுற மாதிரியோ இல்லை இங்கிலாந்து டீம் பண்ணுற மாதிரியோ சும்மா நம்மளோட டென்ஷன் ஆக்கி அப்படி மைண்ட் கேம் கிடையாது. ஒவ்வொரு வீரரையும் கணித்து அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது மைண்ட் கேம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வெற்றியை ஜஸ்ட் ஒரு டீம் எடுத்து ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. உண்மையிலே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி விளையாடும்போது அது வந்து அது வந்து கேமாக இருக்கட்டும், இல்லை லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், டெடிக்கேட்டடாக பண்ணும்போது ஏஜ் வந்து ஜஸ்ட் நம்பர் அவ்வளோதாங்க. ஏன்னா இந்த வருஷம் எடுத்துட்டிங்கன்னா சிஎஸ்கே இல்லாமல் மற்ற டீம் எடுத்துகிட்டே நிறையா பேர் யங்ஸ்டர்ஸ் வளர்ந்து வரக்கூடியவங்க, இப்போதைக்கு கரண்ட்டில் விளையாடிட்டு இருக்கிறவங்க. பட் நீங்கள் சிஎஸ்கே எடுத்துக்கோங்க, தோனி இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் இல்லை, நம்ம இந்தியன் டீம்லேயே கிடையாது, ரைனா கிடையாது, உத்தப்பா இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம், எல்லாருமே வயசானவங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை எப்படி கேம் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம், நமக்கு தோனி கற்றுக் கொடுத்த விஷயம் இது தான் நினைக்கிறேன். இது ஜஸ்ட் கேம் கிடையாது, அவர் அப்ரோச் பண்ணுற விதம், நம்ம இனிமேல் நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஜெயிச்ச எல்லாத்துலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாங்க, தோனி மட்டும் இல்லை,
லைஃப்பில் எப்போவுமே நீ உருப்படாமல் போயிடுவா, நீலாம் வேலைக்கு ஆக மாட்டேன், நீலாம் ஜெயிச்சிருவியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஆளை ஒவ்வொரு கட்டத்துலையும் சொல்லுவாங்க. அவங்க ஜெயிச்சு வரும்போது அது நமக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போது நம்மளே ஜெயிச்ச மாதிரி கூட ஃபீல் ஆகும். அது வந்து சினிமா கதையாக இருக்கட்டும், ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அப்படி தான் இது சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கும்போது நிறைய பேர் இந்த டீம்ஸையும் மீறி எல்லோரும் பாராட்ட ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான் காரணம். இவ்வளோ தூரம் விமர்சிக்கப்பட்ட ஒரு டீம், போன வருஷம் வெளியே போன ஒரு டீம், 30+ வீரர்களை கொண்ட ஒரு டீம் அசால்ட்டாக அடித்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபைனல் வின் பண்ணியிருக்காங்கங்கிறது செமையாக இருந்துச்சு. முடித்ததுக்கப்புறமா எப்பவுமே தோனி வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் அந்த ஸ்பீச் கொடுப்பார்ல, அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. நானும் கண்டிப்பாக அப்படி ஒரு நாள் தான். என்ன சொல்கிறாப்புல தோனி, ஏன்னா தோனி சொல்கிற விஷயம் வந்து சும்மா எல்லோரும் சொல்கிற மாதிரி இருக்காது, கேஷுவலாக பேசிட்டு போகிற மாதிரி இருக்குது, உண்மையிலே எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருக்கும், பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அந்த மனுஷன் பேசுகிறது. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சக்கப்போ என்ன பேசுகிறாருன்னு பார்த்தா, முதல்ல அவர் என்ன யாரை பாராட்டினார்னா கொல்கத்தா டீம் பாராட்டினார். ஏன்னா இந்த சீசனில் ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் அவங்க கம்பேக் கொடுத்த விதம் செமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க டேபிள் பாயிண்ட்டில் எங்கேயோ இருந்தாங்க, ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவங்க அடித்து வந்த விதம் தே டிசர்வ் திஸ் கப் அப்படின்னாரு. இந்த கப்பு அவங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு கப், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படி எனக்கு தெரிஞ்சு நிறைய வீரர்கள் இப்படி பாராட்ட மாட்டாங்க, எடுத்தோடனே பாராட்ட மாட்டாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கான கிரெடிட்டை கொடுத்ததுக்கப்புறமா அவர் தன்னுடைய டீமை பற்றி பேச ஆரம்பித்தார். கடைசி அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தோனி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நம் சிஎஸ்கேக்கு நான் விளையாடுறேனோ இல்லையோ, பட் சிஎஸ்கேக்கு இப்போதைக்கு என்ன முக்கியம்னா அடுத்த 10 வருஷத்துக்கான பிளான் ரொம்ப முக்கியம். சிஎஸ்கேக்கு என்ன நல்லதுன்னு சொல்லி இப்போதைக்கு முடிவு பண்ணணும். ஏன்னா நிறைய வீரர்கள் 10 வருஷமாக உள்ளே இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வேறு மாதிரி முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இன்னொரு கேள்வி கேட்டாங்க, ஸோ நீங்கள் என்ன அடுத்து வெளியே போயிடுவீங்களான் கேட்டதுக்கு, இல்லை இல்லை நான் இன்னும் ரிட்டைர்மெண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொன்னார். இதுக்கு முன்னாடியே ஒரு ரசிகர்கிட்ட அவங்க ஒரு வீடியோ கால் மாதிரி தோனி பேசும்போது, என்னுடைய கடைசி மேட்ச் நான் விளையாடுறதா இருந்தால் அது வந்து சென்னையில் கண்டிப்பாக விளையாடுவேன், நீங்கள் எல்லாம் நீ பார்க்குற மாதிரி ஒரு தடவை விளையாண்டதுக்கப்புறம் தான் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு கேமாக இருந்தாலும் உடல் பலத்தை விட மனபலம் ரொம்ப முக்கியம். நம்ம அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டோட ஒரு கேம் விளையாடும்போது எவ்வளோ பெரிய அணியாக இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ராங்கான அணியாக இருந்தாலும் ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு சிஎஸ்கே ஒரு சிறந்த உதாரணம்னு நினைக்கிறேன். அது இந்த வருஷம் நடந்த விஷயங்கள் சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதுக்கப்புறமா கிரிக்கெட் ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்துட்டுருக்குது T20 வேர்ல்ட் கப். கோலி இனிமேல் என்னுடைய தலைமைக்கு கீழே இதாங்க லாஸ்ட் T20 விளையாட போகிறேன், இந்த டோர்னமெண்ட்டோடு நான் வந்து T20 கேப்டன்ஷிப்லேருந்து இறங்கிடுவேன் விலகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இன்னொரு சிறப்பான விஷயம், தோனி ஒரு ஆலோசகராக சம்பளமே வாங்காமல் இந்திய அணிக்காக ஒர்க் பண்ண போகிறார். ஸோ இப்படி சிறப்பான ஒரு விஷயங்களோட இந்தியன் டீம் T20 வேர்ல்ட் கப் போகிறாங்க. செகண்ட் டைம் இது வின் பண்ணுவோமா மாட்டோமா காத்துட்டுருக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.